ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மருதாணி பற்றிய ஒரு சிறிய குறிப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். மருதாணி செடி வீட்டில் வளர்க்குறதுனால மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்று அர்த்தம். இப்போது வீட்டில் என்ட்ரன்ஸில் இருந்துச்சுங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கெட்ட சக்திகளை விரட்ட அடிக்கிற ஆற்றல் வந்து மருதாணி செடிக்கு நிறையவே இருக்குது. வீட்டின் பின்புறத்தில் வச்சிங்கன்னா மூதேவி வாசம் செய்வாள் என்று அர்த்தம். அது மகாலட்சுமிக்கு நல்லதாக இருக்காதுன்றது அர்த்தம். அதில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்றது நம்ம எதிர்பார்க்காதது ஒன்று. காலையில் மதியானம் ஈவினிங் காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் கைக்கு வைக்கணும் அப்படின்னாக்கா இலைகளை பறித்து அரைத்து வைத்து கொள்ளலாம். தெரிந்தவங்க வந்து மருதாணி இலைகளை கேட்டாங்கனாக்கா கொஞ்சமாக நம்ம ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு இலைகளை எடுத்துக்க சொல்லி சொல்லலாம். ஏன்னா அதில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால நம்ம செடிகளை இலைகளை மொத்தமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம அரிசியெல்லாம் போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கணக்கு தான் இதுவும். ஏன் சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம அது நம்மளுக்கு கஷ்டம் இல்லைங்களா, கஷ்டம்தான் நம்மளுக்கு தேடி வரும் அதிகமாக. பெண்கள் மருதாணி கைகளில் வைத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொன்னாவே ஃபஸ்ட்டு முதல்ல மருதாணி தான் அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்றது அதெல்லாம் அதிகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி கையில் அரைச்சி வச்சு அதை அரைக்கும்போது ஒரு கைப்பிடி புளியை ஒரு கோலி குண்டு சைஸில் புளியை சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா கையில் நிறைய நல்லா அழகாக சிகப்பாக இருக்கும், நல்ல சிவப்பு அதிகமாகவே கிடைக்கும். அந்த வாசத்தில் நம்ம பூஜை பண்ணும்போது மகாலட்சுமிக்கு அது ரொம்ப பிடிக்குமா. அப்போ நம்மளுக்கு பிடிச்ச வாசத்தில் நம்மளுக்கான பூஜை செய்கிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து அதை பிடிச்சி நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகாத நம்ம கூடவே இருக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுவாங்களாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூவு காய் எல்லாமே இலை செடி காம்பு அந்த குச்சி எல்லாம் கூட மருத்துவ குணம் சார்ந்தது தான். பூவானது வந்து அதிகமாக தலைவலி இருந்துக்கிட்டே இருந்துச்சிங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி பூ எடுத்து ஒரு துணியில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தலைக்காணி அடியில் வச்சு படுத்திங்கன்னா தலைவலி போயிடும், கெட்ட கனவுகள் வராது, நல்ல கனவு மட்டும்தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு தீய சக்திகள் இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த மருதாணி விதைகளை நல்லா காய வச்சு அரைச்சி சாம்பிராணி போடுறோம் இல்லைங்களா, அதில் போட்டாக்கா நம்ம வீட்டில் எப்போவுமே மகாலட்சுமி வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னும்போது தீய சக்திகளை அவங்க விரட்டி அடிச்சிருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வீட்டில் பூச்சி போட்டு செல்ஃபில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மருதாணி குச்சிகளை சின்ன சின்னதாக உடச்சி அங்கங்கே போட்டு விட்டுட்டிங்கன்னா பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கிறதுனால எந்த பூச்சியும் வராது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருதாணி செடி பக்கத்தில் துளசி கருந்துளசி செடி இருந்தால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மருதாணியில் வந்து மகாலட்சுமி இருக்கிறதும் துளசியில் வந்து விஷ்ணு இருப்பதுனால உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அனைத்துமே உங்கள் வீட்டிலே தான் தேடி வரும், கண் திருஷ்டி போகும், எந்த கெட்ட சக்திகள் எதுவும் வராமல் வீட்டை நல்லபடியாக நம்மளை காத்து நம்மளை நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்கும். எந்த ஒரு செடியுமே வெள்ளிக்கிழமைகளை பறிக்கிறதோ இலைகளை பறிக்கிறதோ வெட்டுறதோ கூடாது. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஏழு ஜென்மத்துக்கும் அந்த பாவம் நம்ம வீட்டில் தேடி வரும், இன்னொன்று கஷ்டம் அதிகரிக்கும். அதனால் வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு செடியும் கட் பண்ணாத கட் பண்ணாத இருங்க. இன்னொன்று செடி வைக்கிறது பெருசு இல்லை, அதை நம்ம தண்ணி விட்டு பராமரிச்சுக்கிட்டு நம்ம செடி வளர்க்குறது பெருசு இல்லை, அதை பராமரித்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது வாடிக்கிடி போச்சுன்னா நம்மளுக்கு தான் நம்ம வீட்டுக்கு தான் அந்த கஷ்டம் வரும், அதெல்லாம் வராமல் நம்ம பார்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு லைக் போட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.